தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மக்களின் புரட்சியாளர் ஸ்ரீ சரத் பவார்ஜி அவர்களின் பிறந்தநாள் 12/12/2022 அன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. தலைவா தலைவா சரிதம் எழுது தலைவா. ஆகையால் அவர்களின் ஆசி பெற்ற தமிழ்நாட்டின் மாநில தலைவரும் மக்களின் நம்பிக்கை நாயகன் நிரந்தர வெற்றியாளர் ஸ்ரீ பி கே நரேஷ்குமார் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. இதை பற்றி மாநில தலைவர் சக்சஸ் டிவிக்கு சிறப்பு பேட்டி அளித்தார். வணக்கம். தேசியவாத காங்கிரஸ் சார்பாக வரப்போற கிறிஸ்மஸ், அதுக்கு இனிய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். 12/12 அன்று எங்கள் தேசிய தலைவர் ஐயா சரத்பவார் அவர்களின் 82வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளை சீரும் சிறப்பாக தமிழகம் முழுவதும் தேசியவாத காங்கிரஸ் சார்பாக அனைத்து மாவட்டங்களும் மண்டலங்களும் பஞ்சாயத்து பிளாக் கமிட்டி மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஆணைக்கு இணங்க அனைத்து மாவட்டங்களும் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இதில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி பயன்படும் வகையில் நோட்டு புத்தகங்கள் சீருடைகள் அனைத்தும் இந்த நன்னாளில் பங்கிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். இந்த ஆண்டின் இந்த புயல் ஒரு நடந்திருக்கின்றது. இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு உதவிகளை மிக விரைவாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வரப்போகிற ஆண்டு புத்தாண்டில் பொங்கல் வருகின்றது. இந்த பொங்கல் மக்களுக்கு இலவசங்கள் கொடுக்கும்போது அரசாங்கம் இதில் கவனத்தை செலுத்த வேண்டும். முன்போல் மக்களுக்கு அதிருப்தியான ஒரு பொருட்களை கொடுத்து அதிருப்திப்படுத்த வேண்டாம் என்று தேசியவாத காங்கிரஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வரப்போகிற கிறிஸ்மஸும் புத்தாண்டும் அனைவருக்கும் இனியதாக அமைய வேண்டும் என்று இறைவனை பார்த்துக்கொண்டு எங்கள் தேசியவாத காங்கிரஸின் எலெக்ஷன் 2024 மேற்கொண்டு வீர நட கூட ஜனவரி மாதம் பொங்கல் முடிந்தவுடன் பொதுக்குழு கூட்டப்படுகிறோம். விரைவில் தேதி மற்றும் எந்த இடத்தில் நடக்கும் என்றது ஒரு இரண்டு வாரத்தில் மாநில செயற்குழு கூட்டு முடிவெடுக்கப்படும். 12/12 அன்று இங்கே தலைமை நிலையத்தில் தலைவரின் பர்த்டே பிறந்த நாளை கேக் வெட்டி 7 எளியவர்களுக்கு உணவுப் பொட்டலங்கள் வழங்கி இந்த விழாவை கோலாகலமாக கொண்டாட வேண்டும் என்ற ஏற்பாடு செய்திருக்க எங்கள் குழு தலைவர் சபாபதி வேல்முருகன், அனிதா மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் இந்த தருணத்தில் பாராட்டு தெரிவித்து வாழ்த்தும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சார், இப்போ38 மாவட்டங்கள்ல வந்து சில மாவட்டங்கள் 2ஆக 3ஆக எல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை 7 மாவட்டம் பிரிக்கின்றது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-65 மாவட்ட தலைவர்கள் இப்போது வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். சராசரியாக ஒரு மாவட்டத்தில் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு
2000 3000 உறுப்பினர் பதிவு புத்தகங்கள் விநியோகப்பட்டிருக்கிறது. எங்களோட ஒரு கணிப்பு படி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாதத்தில் வந்து அப் டு ஏப்ரல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 லட்சத்தை தாண்டுமன்றது என்னோட கணிப்பு. மற்றும் இப்போது பொறுப்பு தலைவர் துணைத் தலைவர் என்ற மாநில லெவல் மாவட்ட லெவலில் பிளாக் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% பூர்த்தி அடைந்திருக்கு. மற்ற 60% ஸ்க்ரூட்டினியில் இருக்குது. ஏன்னா பதவி வழங்குறதுக்கு ஒரு தகுதி வரம்பு நிர்ணயித்திருக்கோம். மோஸ்ட்லி இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்டும் வந்து பதவி கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ வர எலெக்ஷன் வந்து உங்களை எனக்கு எதுவாக இருக்கும் சார்? எல்லா அரசியல் கட்சிகளுக்கு வந்து எம்பி சீட்டு வைக்கணுன்ட்டு தான் இருக்கும். அந்த இலக்கை நோக்கி தேசியவாத காங்கிரஸும் பயணிக்கும். இந்த எம்பி தொகுதியில் தேசியவாத காங்கிரஸோட பிரசன்ஸ் கண்டிப்பாக உணர்த்தப்படப்படும். எங்களோடது இருக்கை தேசியவாத காங்கிரஸ் கட்சி அமைப்பு தமிழகத்தில் ஊடுருவி இருக்குன்றது மக்கள் கண்டிப்பாக கண்டுகொள்வார் என்றது என்னோட நம்பிக்கை.